ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நந்தவன கிச்சன் இன்னைக்கு நம்ம நந்தவன கிச்சனில் சமைக்க போகிறது ரொம்ப சுலபமாக அதே நேரத்தில் ரொம்ப சுவையான குழம்புங்க பூசணிக்காய் குழம்பு இது வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப இருக்கும் இப்போ எப்படி பண்ணுறது என்னென்ன தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாங்க நான் இன்னைக்கு சின்ன எலுமிச்சை அளவு புளி எடுத்துருக்கேன் இதை வந்து முதல்ல ஊற வச்சுக்கலாம் அடுத்து மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழுத்த தக்காளி இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இன்றைக்கி ஒன்றரை கப் பூசணி குட்டி குட்டியாக தோல் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க சின்ன வெங்காயம் ஒரு கப் எடுத்திருக்கேன் உங்களுக்கு சின்ன வெங்காயம் வேண்டான்னா நீங்கள் வந்து பல்லாரி கூட சேர்த்துக்கலாம் அதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அடுத்து ஒரு குக்கரில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை வந்து சேர்த்துக்கலாம் அந்த புளி வந்து உங்களோட புளியோட புளிப்புத்தன்மை எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்றாப்புல சேர்த்துக்கோங்க அதுக்கேற்றாப்புல நீங்கள் வந்து கொஞ்சம் கூடுதலாகவோ குறச்சோ சேர்த்துக்கோங்க புளியை இப்போ இந்த புளி தண்ணி கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பம்கினை சேர்த்துக்கலாம் இந்த பம்கின் வந்து நல்ல இளம் சின்ன பம்கின்ங்க அதனால் வந்து அதோடய விதையோடு நான் இன்றைக்கி சேர்த்துக்கிறேன் பெரிய பெரிய விதையாக இருந்தால் அந்த விதையை வந்து நீங்கள் எடுத்துருங்க இந்த குழம்புக்கு வந்து பெரிய பெரிய விதையாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்காது அது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் ஜீரகம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் இது கூட பூசணிக்காய்க்கு தேவையான அளவு பாதி உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேங்க இப்போ குக்கர் ஆன் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா இந்த மஞ்சள் தூள் எல்லாம் உப்பு எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிண்டி விட்டுக்கலாம் இப்போ ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்து மண் மண்பாத்திரம் எடுத்துருக்கேன் பாத்திரம் சூடானதும் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் அந்த ஆயிலில் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறோம் மண் பாத்திரத்தை எப்படி சீசனிங் பண்ணணும் அப்படிங்கிற லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டா செக் பண்ணிக்கோங்க அடுத்து வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அது கூடவே பச்சை மிளகாவும் சேர்த்து கிளறிக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் லைட்டாக வதங்கினதும் நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தூள் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து லைட்டாக ஆயிலில் வதக்கிக்கலாம் இப்போ லைட்டாக வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா ஆயிலில் வந்து நல்லா குக் ஆகணும் அதனால் ஒரு டூ மினிட்ஸ் மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம ஒரு விசில் வச்சு எடுத்தோம்ல அந்த பூசணிக்காய் நல்லா இப்போ குக் ஆகிடுச்சு அதாவது முக்கால் பாகம் ஆகிருக்கு இந்த பூசணிக்காவை இந்த மசாலா கூட நம்ம சேர்த்துக்கலாம் அது கூட நமக்கு தேவை குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து குழம்புக்கு தேவையான தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த நேரத்தில் நான் இன்னைக்கு செமி கிரேவி மாதிரி தான் வந்து குழம்பு பண்ணுறேங்க அதனால கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு குழம்பு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க இதை வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வந்து பூசணிக்காய் வந்து மசிஞ்சு குக் ஆகணும் அந்த அளவுக்கு நம்ம வந்து மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து குக் ஆகிடுச்சு பூசணிக்காய்லாம் நல்லா மசிஞ்சிடுச்சு நல்லா மசிஞ்சாதான் குழம்புக்கு வந்து நல்லா இருக்குங்க முழுசு முழுசாக இருந்தால் அவ்வளோவா நல்லா இருக்காது இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி தலை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம தாளித்து கொட்டணுங்க உப்பு உரப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் அடுத்து தாளிக்கிற கடாயை வந்து சூடு பண்ணிக்கிறேன் அதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து அதில் கடுகு தாளிச்சிக்கலாம் முதல்ல கடுகு தெரிக்க ஆரம்பிக்கவும் அது கூட ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்க்குறேன் ஜீரகம் கூட ஒரு நாலு வெந்தயம் அது வந்து வெந்தயம் வந்து குளிர்ச்சி அதனால கசப்பு டேஸ்ட்டும் இருக்கும் அது வந்து நல்லாயிருக்கும் குழம்புல செய்கிறப்ப அடுத்து கருவேப்பிலையும் சேர்த்து தாளித்து அந்த குழம்பு கூட நம்ம சேர்த்துக்கலாம் இந்த பூசணிக்காய் குழம்பு வந்து நீங்கள் சாதத்துக்கும் எடுத்துக்கலாம் இட்லி தோசைக்கும் ரொம்பவே நல்லா இருக்குங்க நீங்களும் வீட்டில் இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ